ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கிராணி கூட தான் ஒரு ஃபன் டாக்காக பேச போகிறோம். ஓகே, நம்ம பார்க்கலாம். சும்மா இது எந்த எஸ்கேப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா ஒரு கேம் பிளே, அவ்வளோதான். சரி, நம்ம நாள் ஆரம்பிச்சிட்டோம். முதல் நாள் ஒரே வேட்டை தான். ஏதோ ஆனால் ஏதோ வாண்டட் லிஸ்ட் தாமே. அப்படியா? கிராணி சொல்லிச்சு. கிராணி அதை பெருசாக பந்து பண்ணிட்டோம் பண்ணிட்டோம். நான் அதோட பெருசாக பண்ணுவேன்ல. சென்சிட்டிவ்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். ஓகே, போங்க. அவள் இப்போதைக்கு வரமாட்டா. இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கு. இல்லை, சரி, எதாவது இருக்கான்னு பாவீங்க. இங்கே எடுக்க எதுவும் இல்லை. ஆ, கிராணி இருக்கியா? கிராணி, என்ன எனக்கு என்ன ஏன் இழுத்துன்னு வந்தேங்க? நான் கிராண்டி, சரி, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, நம்ம போவோம். டன் 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 சவுண்டு கொஞ்சம் ஏற்றிப்போம், அப்போ தான் கிராணி வர்றது கேட்கும் நம்மளுக்கு. சரி, நம்ம போவோமா? அச்சோ, இதை தள்ளி விட்டேன். பரவாயில்ல, என்ன பயமாக என்ன எனக்கு? எனக்கு பயமே இல்லைடா. பாரு, சும்மா அட்டாக்கு தான் எல்லாம். என்னடா இது, கேஸா? ஆ, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்க, நான் யாருன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு போவோம். இந்தமாதிரி போய்க்கணும். ஃபஸ்ட்டு கதவு துறங்க, கீழே போட்டு அந்த இதில் போய் ஒழிஞ்சுக்கோங்க. கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏதோ வர சத்தம் வேறு கேட்குது. மை காஷ், எப்படியா என்ன பார்க்க மாட்டா. கிராணி வந்து தான் நினைக்கிறேன். கிராணி கிராணி கிராணி, சரி கூப்பிட்டேன், வரலாம் பார்ப்போம். சத்தம் போட்டுனே இருக்கிற என்ன காணும், இங்கதானே சத்தம் கேட்டுச்சு. என்கிட்ட வளர்றியா? அப்பாடி சத்ரா, கார் கீயா? இது கிட கார் கீ. டே, நான் தான் ஒரு எஸ்கேப்போ பண்ண போகுது இல்லையே. சரி போவோம். ரைட்டு ரைட்டு, இந்த சைடு இந்த சைடு அந்த சைடு. ஏய், நான் வேற இங்கே போய் முட்டிக்கிறேன், மேலே ஏறுறா. சரி, நம்ம இங்கே கிச்சனில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓ, ஸ்பெஷல் கீயா? ஃபஸ்ட்டு போய் போட்டு வந்துடும் ஸ்பெஷல் கீயா. கிராணி வரமாட்டா, அவ்வளோதான். அவர் என்ன சொன்னால் தெரியும்ல. சும்மா விட மாட்டேன். நான் கிராண்டியும் சும்மா விட மாட்டேன். கிராண்டி என்ன சும்மா விடலான்னு? நான் கிராண்டியும் சும்மா விட மாட்டேன். இது என்னடா கீழே பா, கிராண்டி என்னென்னமோ வச்சுருக்காளே. சரி போவோம். என்ன ஆளே காணும், இது என்ன? ஒன்று தெரியலையே, 1 2 3 தெரியலையோ கிராணிக்கு. அதனால் 1 2 ஒன்று மட்டும் தான் இருக்குது, 2 காணும். இப்போ தான் கற்றுக்குறா போல கிராணி. நான் எதோ ஒன்று ஓப்பன் பண்ணல. சரி, நம்ம போய் ஸ்பெஷல் கீ போட்டு பார்ப்போம். பா, ஆனால் இவ்வளோ அமைதியாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும், மறந்துடாதீங்க. லெட்ஸ் கோ. ஆ, தட்டி விட்டேன். ஏ, ஸ்பான் ஆயிருப்பா, வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏ கிராணி, திருப்பி வந்துட்ட போல. நான் எப்படியோ திருப்பியோ என்னோட மாஸ்டர் பிளானை போடுவேன். அச்சியோ, வந்துட்டான். ஆ,
என்னால் பிடிக்க முடியாது. முடிஞ்சால் பிடி பார்க்கலாம். ஓகே, ரெண்டு பீஸ் கஷ்டிச்சு. சும்மா என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணும். திருப்பி கிராணி கூட விளாடும். நான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, நம்ம கிராணி கூட ஓடி பிடிச்சி விளாடலாம். ஏ திருப்பி தொடடா, தொடர்ந்து திருப்பி அதேமாரி போட்டு கூப்பிடுவோம். என்னதான் இந்த பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம். ஓகே வந்துட்டா. திருப்பி திருப்பி வருவேன், சும்மா விட மாட்டேன்டா. அத்தோட சத்து சத்து வருவேன்டா, சத்து சத்து உன் கனவுல வருவேன்டா. ஹெவனா? ஹெவன்லாம் இல்லை, நீ எதுக்கு ஹெவன் போனோம், நீ ஹெல் தான், ஹெல் கிராணி. சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே போயிட்டு போ, அப்படியே ஒரு வாக்கிங் தான், வீட்டுக்குள்ளே வாக்கிங் போ. ஓ மூணு பீஸ் கச்சிச்சு, நைஸ் நைஸ், குட் ஜாப். ஓகே சொய்யோ மாட்டிக்கின்னு இல்லை இல்லை மாட்டல. நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதை செக்கே பண்ணல, செக் பண்ணுறேன்னு பார்த்தா ஸ்பெஷல் கீ கற்றுது, அதை வர போட்டு வந்தோம். ஏ இதென்ன ஷார்ட் கன்னா? ஷார்ட் கன்னு பாதி பீஸு, அந்த ட்ரிகர் பீஸு கிப்போ அதை வச்சு வந்துடும். சரி நான் எதுக்கு அனுச்சர் போகிறேன், இன்சர் தானே போகணும். சரி வந்தாச்சு, கீழே வந்தாச்சு, போய் வீடா. ஓ என்ன ஆட்டோமேட்டிக்காக அதுவே வச்சுச்சா? திருப்பி தர. ஓகே அண்ணா, இந்த மாதிரி பண்ணினே இருந்தால் ஜாலியாக இருக்குது. கிராணி கூட இந்த மாதிரி போட்டு போட்டு விளாட்டு. கிராணி முடிஞ்சா வா பார்க்கலாம். நீ தாண்டா டிஆர்எஃப் கேமர், நல்லா விளாடுற, நீ வேற லெவல் தான். நீ புத்திசாலியா இருக்கலாம். நான் உன்னை நசுக்கி ஜூஸ் ஆக்கிடுவேன். ஐயோ நான் உன்ன நெக்ஸ்ட் டைம் போட்டுறேன். இல்லை நீ என்கிட்ட அடி வாங்க, கண்டிப்பா அடி வாங்க. நான் அதுக்கு உன்னை சும்மா விடவே மாட்டேன். போயிட்டா, பாய். வா, என்ன ஒரு அருமையான விளையாட்டு. கிராணி இன்னைக்கு ஒரு பிடிதான். எம்மா என்னடா ஸ்பார்க்கெல்லாம், அது எந்த வருஷமாக தான் ரிப்பேர் பண்ண வச்சுருந்தாங்க. ஆ இதுக்குள்ள என்ன இருக்கு? எதுவும் இல்லை. ஏய் கோடு, ஏண்டா கோடுன்னு கோடே எழுதியிருக்கீங்க, நம்பர் ஏதாச்சும் எழுத வந்தோன்னா யாரா நீங்களா? சரி நம்ம போய் போட்டு கோடு போட்டுருவோம். சரி போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்லாக் ஆகிடுச்சு, கோடு தேவையில்லை, போட்டுடு. இதை திறக்க முடியுமா? திறக்க முடியாதரா, இதுக்கடா அங்கே போகிற. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே எதுவும் நம்ம பெட்ரூம்க்கு வரும். ஓ இங்கே செக் பண்ணாலும் இங்கே எதுவும் இருக்காது. அது தெரியும், தெரிஞ்சாலும் வருவோம் திருப்பி. ஆஹா கிராணி வராளோ, ஐயோ கண்டுபிடிச்சா போய். டிஆர்எஃப் கேமர், இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட சவுண்ட் எனக்கு கேட்குதுரா. நீ பாட்டி வாங்க போகிற. அம்மா கிராணி மாட்டிக்கினியா, வாங்கிக்கோ.
ராணி, இந்த தடவை வச்சிருக்கலாம். நான் உன்னை அடுத்த தடவை வச்சிருவேன், பார்த்துக்கோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு இருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன், பை பை.